ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாவ் ஆஃப் டிவிங்கிற ஒரு மீனாக இருக்குன்னு. புதுசாக எதாவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்ம 36 பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம வீடுச்சிருக்க அந்த டிராகன் கிளான் இதுவும் பயங்கரமாகவே சண்டை நடக்குது. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட உடம்புங்களை வச்சு சண்டை போட ஆரம்பித்தாங்க. கடி கடியும் கடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அவங்க டிராகன் இறக்கைகள் எல்லாத்தையுமே கடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீடுச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காது. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பின்னாயே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஒரு ஸ்டேஜில் நம்ம வீடுச்சுட்டு அந்த டிராகனோட கழுத்தை பிடிச்சி கடிக்கிறாரு. அந்த டிராகன் கிளான் லீடர் என்ன பண்ணாருன்னா, நம்ம விவியோட டீச்சரோட கையில் இருக்குல்ல, அதை அப்படியே பிடிச்சி போகிறாரு. அதாவது ரெக்கையை. அப்போ நம்ம வீடு டீச்சருக்கு இவங்க ஓடி போகிறதுல கண்ணுக்கு தெரியுது. அப்போ லைட்டாக கண்ணை மூடுறாரு. இன்னும் இவங்க கொஞ்சம் ஓடி போகணும், இல்லைன்னா இவங்க வீடோட புதுக்க மாட்டாங்க, நான் தான் பண்ணுங்கிற மாதிரி மேலே பறந்துக்கிட்டே பயங்கரமான இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டிராகன் தான் டாமினேஷன் கொடுத்துட்ருக்கு. அதாவது டிராகன் கிளான் லீடர் தான் சத்தான அங்கே தெரிச்சிட்ருக்கு. அப்போ ஒரு ஸ்காப் மாதிரி அப்படியே வந்து பறக்குது. அதாவது விவியோட டீச்சர் வருது. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். அங்கே இடியும் மின்னலுமாக இருக்குது. அப்போ நம்ம விவியோட டீச்சர் அப்படியே அந்த டிராகன் கீழே போட்டுருது. அப்போ நம்ம வீடியோ டீச்சரும் அப்படியே கீழே வந்துட்டுருக்காங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ இப்படி நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கத்திட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம வீடியோ டீச்சர் அப்படியே இந்த இடத்துல அப்படியே கீழே விழுகிறாரு. என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருடுவா, உன்னை இருக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அந்த டிராகன் கிளான் லீடர் மேலே பறந்துட்டுனால அப்படியே நம்ம வியூட டீச்சர்த்த வந்து நம்ம வியூட டீச்சரை மதுவங்கிற கொடூரமாக கொண்டுட்டு இருக்கான். அதாவது அவர் ரெக்க உடம்பு எல்லாத்தையும் கடித்து துப்பிட்டு இருக்கான், ரத்தமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். இவங்க எல்லாருமே அந்த இடத்துட்டு ரொம்ப தூரமாக தள்ளி ஓடி வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே இந்த டிராகன்டையும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம வியூட டீச்சர் சாவோட தருவாயில் இருக்காரு. அவர் கண்ணில் இருந்து ரத்தங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது அந்த இடத்துல நம்ம வியூ டீச்சர், என்னால் இதுக்கு மேலே முடியல, என்னால் முடியல, இதுதான் என்னோட கடைசி நொடி. அப்பையும் தூரமாக பார்க்குறாரு. பார்த்து என்ன சொல்கிறேன்னா, இவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, எனக்கு அது ஒன்று போகிறோம். அப்போ அந்த டிராகன் இருக்குல்ல, அது இன்னும் கொடூரமாக நம்ம வியூ டீச்சர் தாங்கி ஒரே அட்டாக்கில் கொள்ளுது. அங்கே பயங்கரமான ஆக்ரோஷமாக சத்தம் போடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் கட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவில் எதுவுமே பண்ண முடில, அப்படியே பின்னாடியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம வியோட டீச்சர்லேருந்து ஒரு துணி மாதிரி கீழே வந்துருக்குல்ல, அதை நம்ம ஹீரோ கையால் பிடிக்கிறான். அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்கான். ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உங்களை மறந்துட்டுக்கு நானே காரணமாயிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் மாதிரி விழுது இருக்குது. அதை மேஜிக்கல் அகாடமியில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம லாடியாக இருந்து போயிட்டாரு. இது எவ்வளோ துக்கமான நாள். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த நட்சத்திரம் கீழே விழுதுலாம் தெரியுது. அப்போ அவங்க யாராக கொண்டருங்கிறமே எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. நம்ம பிவிலாம் அந்த ஒரு கையில் ஒரு பால் வச்சுருப்பான், அதெல்லாம் கீழே போட்டு எங்கள் டீச்சர் இறந்து போயிட்டாரா. அப்போ நம்ம ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க, என் பையனை எப்படியா காப்பாற்றிருங்க ப்ளீஸ் கடவுளே. அதுக்கப்புறமா நம்ம மெதுசாக இருப்பாள், அதாவது அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்களே, அந்த இடத்துல காட்டுறாங்க. நிறைய சிறைகள்லாம் அந்த இடத்துல இருக்குது. நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம எலியெல்லாம் நடந்துட்டுருக்காங்க, என்னப்பா இவன் வெளியே வர மாட்டேங்கிறேன், என்ன அழுதுட்டுருக்கானா என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பேப்பரை பார்த்துட்டு அழகன் ரோலானது. அப்போ அந்த பேப்பரில் மிஸ் ஆகிடுச்சு, இலி சாப்பிட்டு சொன்னாங்களே, அது உண்மையிலேயே விருத்தராக இருந்திருக்கு. அப்போ அவன் அவன் நம்ம ஹீரோ அதை படிச்சுட்டு இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் சாவு பொறிக்கணும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியல. இவர் எதுக்காக அந்த பேப்பரை மறைச்சிருப்பானா, அவரை மரணத்தை மறைக்கிறதுக்காக தான். நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிருக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் செத்துருவாருங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும். அப்போ நம்ம ஹீரோ அவர் கூட இந்த நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னை எவ்வளோ பார்த்துக்கிட்டீங்க, ஆனால் நான் உங்களை எதுவுமே புரிஞ்சிக்கவே இல்லை. கடைசி வரையே நீங்கள் என்னை கடத்திட்டு போயிட்டீங்க, உங்கள் மேலே நான் கோவம் தான் பட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் உயிர் இழக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுமே எனக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. நான் விவி கிட்டே போய் என்ன சொல்கிறது, இனிமேல் நான் அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், அவங்ககிட்ட போய் எனக்காக உங்கள் டீச்சர் உயிரை கொடுத்தான்னு சொல்லணுமா, எப்படி பண்ணீங்க, நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் சாக போகிறீங்கிற விஷயத்தை என்கிட்ட நீங்கள் இது வரையும் உருவாத்த கூட சொல்ல, அதுவும் இல்லாமல் ஒரு சமயம் கூட நீங்கள் சோகமானது நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருந்துட்டா நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ நான் உங்களால் ரொம்ப சுகமாக இருக்கேன் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, நம்ம ஹீரோக்காக இவர் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருக்காரு. அதை எடுத்து நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துவா நீ இதை படிக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நான் மறைச்சிருக்கேன், அதுக்காக நீ என் மேலே கோவப்பட்டாலும் தப்பு இல்லை, நீ கோபம் படலாம் என் மேலே, அதுக்கான உரிமை உனக்கு இருக்குது, என் வாழ்க்கையோட இலக்கு நீ மட்டும்தான் துவா, என் வாழ்க்கையோட கடைசி நொடிகளில் உன் கூட இருக்கணுங்கிறது என்னோட விதியில் எழுதப்பட்டது, இது என்னோட லாஸ்ட் ஜேர்னின்னு எனக்கு முன்னாடியே தெரியும், என் மரணம் எப்படி ஏற்பட போகுதுன்னு எனக்கு தெரியாது, அதனால இதை நான் முன்னாடியே எழுதிட்டேன்வா. இந்த உலகத்தில் நிறைய தப்பான விஷயங்கள் இருக்குது, தப்பான முடிவுகள் இருக்குது, சர்வ அதிகாரம் இருக்குது, இது எல்லாத்தையுமே உன்னால் மட்டும் நான் மாட்ட முடியும், என்னோட கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான் தந்துவா. அதுக்கப்புறமா வெளில காட்டுறாங்க, நம்ம எலிலாம் இவன் எப்பப்பா வெளில வருவான், இவன் இன்னும் சோகமாக தான் இருக்கானா, வெளில வருவானா வெளில வர மாட்டானா, இல்லை ஏதாவது சூசைட் ஈஸியாக ட்ரை பண்ணிடுவானாங்கிறமே சுச்சிருக்கவங்க எல்லாருமே டென்ஷனாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கதவு தருக்க சட்டை இருக்குது, அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த கதவை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஈரோ வெளில வரா,
நீங்கள் எல்லாருமே ஹீலிங் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்பி போகலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரெடியாக தானே இருக்கீங்க, போல வாங்க. அப்போ சுற்றி இருக்கவங்க நம்ம ஹீரோ வித்தியாசமாக பார்க்குறாங்க. அப்போ நம்ம அஸ்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு, நீ ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மெதுசாக நினைக்கிறேன்னா, நீ ஏன் பார்க்க இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்க, உன்னை ஹேர் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, உன ஃபேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஆமாம் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. என்னோட மாற்றம் தான் இந்த உலகத்தையே மாற்ற போகிறேன். இனிமேல் எந்த ஒரு விதியும் நான் நம்பி இருக்க போகிறதில்லை. என்னோட வாழ்க்கையோட விதியை இனிமேல் நானே எழுத போகிறேன். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இதுவரை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் AJ வாய்ஸ் ஓவர்.